அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருமையான சூப்பரான போஸ்டிங்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். பதவி எண் பெயர் பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2021. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹27,500 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ₹97,350 ஒதுக்கி தராங்க. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 27,500 97,350. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரியில் பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் ஒர்க்கு, அப்படி இல்லைனா டிப்ளமில் பார்த்தீங்கன்னா லேபர் லா வந்து முடிச்சிருக்கணும், அல்லது எல்எல்பி. ஸோ எல்எல்பியில் பார்த்தீங்கன்னா லேபர் லா சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பேப்பர் வந்து படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஜி டிப்ளமோ டிகிரியில் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம் வித்து லேபர் லா ஆஸ் ஒன் ஆஃப் சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்யூ ஆர் ப்ரைவேட் செக்டர் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் தான் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஓன் செல் தான் போயிட்டீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிறேங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செய்த பிறகு இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை நகல் அனைத்துமே செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து நியூ டெல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2021 அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்வெலப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தி போஸ்ட் ஆஃப் லேபர் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்னு மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கமிஷன்களுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட். மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.